ஹாப்பி உமன்ஸ் டே டு யூ ஆல். ஆக்சுவலாக இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு மோட்டிவேட்டடாக ஒரு உமன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, அதுவும் அந்த கண்ட்ரியோட ஒரு மோட்டிவேட்டடான ஒரு விஷயம். உக்ரைன் ரஷ்யா வார் நடக்கலை. ஸோ இந்த வாரில் வந்து உக்ரைனில் இருக்கிற ஆர்கிடெக்ட் ஆன ஆஸ்லே அப்படின்ற இந்த உமன் தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும் நடக்கிற வாரில் வந்து வேர்ல்டு வைடாக இருக்கிற ஆர்கிடெக்ட்ஸ் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த வார்னால் உக்ரைனில் இருக்கிற ஆர்கிடெக்சர் பில்டிங்ஸ்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஏன்னா உக்ரைன் வந்து ஆர்ட் ஒர்க்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் பில்டிங்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவங்களோட கண்ட்ரியோட ப்ரைடாக வந்து அதை பார்க்குறாங்க. ஏன்னா நம்மளே வந்து இப்போ இந்தியாவில் இருக்கிற தாஜ்மஹாலை வந்து நம்ம ஒரு ப்ரைடாக தான் பார்க்குறோம். அண்ட் சேம் வந்து எந்த ஒரு மேஜர் சேஞ்சஸுமே இல்லாமல் அதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களோட ஏன்ஷியன் பில்டிங்ஸாக இருக்கட்டும், ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உக்ரைனோட ப்ரைடாக பார்க்குறாங்க. அண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே இந்த ஓவியமாக இருக்கட்டும், சிற்பமாக இருக்கட்டும், ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஒரு ப்ரைடாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது எல்லாமே வந்து இந்த வாரில் டேமேஜ் ஆகக்கூடாத அளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் ரஷ்யா வந்து அந்த கண்ட்ரியோட சிவிலியன்ஸ் மேலையும் இப்போ வந்து வார் தொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களால வந்து மக்களை பாதுகாக்கவா இல்லைன்னா வந்து ஏன்ஷியன் பில்டிங்ஸை பாதுகாக்கவா அப்படின்ற கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ஓவராலா 1.5 மில்லியன் பீப்புள் வந்து உக்ரைன்லேருந்து வெளியேறி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இருக்கிற மக்களை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லி சரி ஓகே பில்டிங் அண்ட் வந்து ஆர்ட் ஒர்க்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, இப்போதைக்கு நாங்கள் மக்களை தான் பாதுகாக்க போகிறோம், ஏன்னா எங்களால் ரெண்டில் ஏதாவது ஒரு பக்கம் தான் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் மக்களை பாதுகாக்கிறோம், இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் திரும்ப ரீபில்ட் பண்ணுவோம், என்னதான் எவ்வளவுதான் டேமேஜ் பண்ணாலும் திரும்ப வந்து நாங்க ரீபில்ட் பண்ணுவோம், அதுக்கான ப்ராசஸ் குள்ள இப்ப நாங்க என்ட்ரி ஆயிருக்கோம் அப்படின்றத வந்து உக்ரைன் ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லியிருக்காங்க. ஆர்கிடெக்ட்ஸுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இப்போ என்ன வேணாலும் பண்ணுங்க, பட் நாங்க இதுக்கு வந்து ஃபண்ட் எப்படி ரெடி பண்ணணும் அண்ட் திரும்ப எப்படி அதை வந்து ரீமேக் பண்ணணும் அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே இப்போ நாங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்றது வந்து உக்ரைன்ல இருக்கிற ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி வந்து உக்ரைன்ல இருக்கிற அவுட் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஆர்கிடெக்சர் ஃபார்மோட கோ டைரக்டரான ஆஸ்லே அப்படின்றவங்க வந்து என்ன சொல்லி இவங்க வந்து உக்ரைன்ல இருக்கிற லிவி அப்படின்ற இடத்துல வந்து இடத்துல இருக்கிற நோல்டன் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வந்து இவங்க ஒர்க் பண்றாங்க. ஸோ அந்த ஆஸ்லே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஆஸ்லே இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு வாரமாக உக்ரைன் பயங்கரமான ஒரு போர் வந்து சந்திச்சுட்டு இருக்கு. ஏகப்பட்ட டெத்ஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட ஆர்கிடெக்சர் பில்டிங்ஸ் அடி வாங்கியிருக்குது, ஸ்கல்ச்சர்ஸ் அடி வாங்கியிருக்குது, ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்குது. ஸோ இந்த மாதிரியான டேமேஜஸ் எல்லாமே பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு உக்ரைனில். இதில் வந்து உக்ரைனில் இருக்கிற கரிகேவ் அப்படின்ற இடத்துல கவர்மெண்ட் பில்டிங்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ரஷ்யா வந்து லான்ச் பண்ணி பயங்கரமான ஒரு டேமேஜ் வந்து நம்ம எல்லாருமே நியூஸ்லையும் பார்த்துருப்போம். அந்த பில்டிங் பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்கு. அது பக்கத்தில் தான் வந்து ஸ்ப்ரோம் பில்டிங் இருக்கு. இது எல்லாமே வந்து அந்த சிட்டியில் இருக்கிற இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற ஏரியாவில் இருக்கு. ஸோ இந்த டெஸ்ப்ரோம் பில்டிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஆர்கிடெக்சரல் பில்டிங். இது வந்து அந்த கண்ட்ரியோட மிகப்பெரிய ஒரு ப்ரைடு பில்டிங்காக இருக்கக்கூடியது. பில்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக ரஷ்யா வந்து ஒரு கவர்மெண்ட் பில்டிங் மேலே வந்து பாம்பு போட்டாங்களே, ஸோ அந்த பில்டிங் பக்கத்தில் தான் இருக்கு. ஸோ அந்த பாம் எஃபெக்ட்ல வந்து இந்த பில்டிங்கும் பாதிப்படைஞ்சதுன்ற நியூஸ் வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். பட் இருந்தாலும் நாளடைவில் வந்து அது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்றது தெரிய வந்தது. பட் இருந்தாலும் எங்களுக்கு இப்பவும் ஒரு பயம் இருக்கிறது என்னன்னா, இந்த பில்டிங் வந்து எங்களுக்கு ஒரு பிரைட் பில்டிங்கா இருக்கு. இது போக பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஃபேமஸ் ஆர்கிடெக்டான அல்லா ஆனிஷன்கோ அவங்களோட எக்ஸ்பெரிமெண்டல் மார்க்கெட் ஹால் பில்டிங்கா இருக்கட்டும், எக்ஸ்டர்கசி பில்டிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்தந்த சிட்டியோடைய லேண்ட்மார்க்கை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது, மிகப்பெரிய ஒரு ஐடென்டிட்டியா இருக்கக்கூடிய பில்டிங்ஸ். ஸோ இந்த பில்டிங்ஸ் எல்லாமே இனி வர்ற போர்ல வந்து இது டேமேஜ் ஆயிருமோ, உங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு மார்க்கெட் ஹால் தான், ஜஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் நமக்கு வந்து அங்கே கிடைக்கும். பட் இருந்தாலும் வந்து இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஆர்கிடெக்சரல் டிசைன் வச்சு இது பண்ணது. அண்ட் இது எல்லாமே வந்து அந்தந்த சிட்டியோட ஒரு லேண்ட்மார்க்கும் கூட. ஸோ இந்த மாதிரியான மேஜர் பில்டிங்ஸ் எல்லாமே அடி வாங்கிருமோன்ற ஒரு பயம் இருக்கு. ஏன்னா ஒரு கண்ட்ரி வந்து பில்டிங்ஸ் பயங்கரமா அடி வாங்கிச்சுன்னா அந்த கண்ட்ரி வந்து திரும்ப கட்டி மேலே வர்றதுக்கு 50 வருஷம் ஆயிடும். ஒரு கண்ட்ரியில பயங்கரமான ஒரு போர் நடக்குதுன்னா அந்த கண்ட்ரி வந்து 50 வருஷத்துக்கு பின்னால போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பியும் நம்ம அந்த டெக்னாலஜி எல்லாமே ப்ராப்பரா மேக் பண்ணி வர்றதுக்குள்ள மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே எங்கேயோ போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 50 வருஷம் தள்ளி போயிருவோம் அப்படின்ற ஒரு விஷயமும் இதுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த கண்ட்ரியோட மிகப்பெரிய ஒரு பிரைட் பில்டிங்கா இப்போ உக்ரைன்னா இந்த பில்டிங் தான் அப்படின்னு சொல்லப்படுற பில்டிங் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் சிமாரஸ். இந்த பில்டிங் தான் வந்து ரஷ்யா வந்து ரீசெண்டா வார் ஆரம்பிச்சதுமே உக்ரைன்ல இருக்கிற பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி இருக்கார்ல, ஸோ அவர் வந்து இந்த நாட்டை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குற விதமா ஜெலன்ஸ்கி வந்து ஒரு பில்டிங் முன்னால இருந்து
நான் இன்னும் உக்ரைன்ல தான் இருக்கேன், உக்ரைனை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலா ரெண்டு கண்ட்ரிக்கும் நடுவில் நடக்கிற வார்ல ரெண்டு கண்ட்ரிலையுமே சில ஃபேக்கான நியூஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தது. ரஷ்யா வந்து நாங்க இந்த பிளேஸ் வந்து கேவை வந்து கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து ரிப்ளையா உக்ரைன் வந்து இல்ல இன்னும் வந்து அவங்க கைப்பற்றல, நாங்க வந்து கேவில தான் இருக்கோம் அப்படின்றது வந்து அந்த பிரசிடென்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிரசிடென்ட் வந்து நாட்டை விட்டு வெளியே போயிட்டா இருந்தாங்க. அதுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமா இந்த மாதிரி இந்த ஹவுஸ் ஆஃப் சிமாரஸ் இந்த பில்டிங் முன்னால அந்த உக்ரைனோட பிரசிடென்ட் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்காரு. எதுக்காக இந்த பில்டிங் மேல போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த பில்டிங் தான் வந்து சொன்ன மாதிரி இந்த கண்ட்ரியோட பிரைட் பில்டிங். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பில்டிங் வந்து ஃபேமஸ் ஆர்கிடெக்டான ஹோரோடெக்கி இவங்க தான் வந்து இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, டிசைன் பண்ணாங்க. 1903 இந்த வருஷத்துல வந்து இங்க இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறாங்க. ஆர்ட் நோவியோ அப்படின்னு சொல்லப்படுற இன்டர்நேஷனல் ஆர்கிடெக்சர் ஸ்டைல வச்சுதான் இந்த பில்டிங் ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, டிசைன் பண்றாங்க. ஆர்ட் நோவியோ அப்படின்றத பத்தி நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோல பார்ப்போம். இது ஒன்னும் மேஜரா பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுதான், ஏகப்பட்ட ஸ்கல்ப்சர்ஸ் வந்து உள்ள இருக்கும். ஸோ அந்த மாதிரி பில்டிங் வந்து ஸ்கல்ப்சர்ஸ் வச்சு கவர் பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிதான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கல்ப்சர்ஸ் வச்சு வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது மித்தாலஜிக்கலா இருக்கிற பெரிய பெரிய அனிமல்ஸோட ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த பில்டிங்ல நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த பில்டிங் அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கண்ட்ரியோட மிகப்பெரிய ஒரு பிரைட் பில்டிங்கும் கூட. ஸோ இந்த அளவுக்கு ஆர்கிடெக்சருக்கு வந்து உக்ரைன் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஆர்ட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியில இருக்கிற ஃபோக் ஆர்டிஸ்டான மேரியா அவங்களோட பெயிண்டிங்கை வந்து ஒரு மியூசியம்ல வச்சிருக்காங்க. அந்த மியூசியம் இப்போ ரீசெண்டாக அந்த வார்ல வந்து கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே அழிஞ்சிருச்சுன்னு சொல்லியும் ஒரு நியூஸ் வந்து வெளியே வருது. பட் அதை தாண்டி இன்னொன்று என்னன்னா, அந்த மியூசியம்ல இருக்கிற செக்யூரிட்டி வந்து அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே பத்திரமா வந்து இன்னொரு இடத்துல வந்து வச்சிருக்கிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்து இந்த ஆஸ்லே வந்து சொல்றாங்க. இது போக பாத்தீங்கன்னா இப்போ நிறைய மக்கள் எல்லாமே வந்து அவங்க வீட்டுக்குள்ள வந்து அண்டர் கிரவுண்ட் ஏரியாவா பார்த்து அங்கதான் இப்ப ஸ்டே பண்றாங்க இந்த வார் நடக்கிறதுனால. ஏன்னா இவங்க வந்து கண்ணாபின்னான்னு தாக்கிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து ஆர்மி பேஸ் இந்த மாதிரி பேஸ் தான் தாக்கிறதா இருந்தது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சிவிலியன்ஸ் எல்லாத்தையும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால எப்போ எங்க எந்த டேமேஜ் ஆகுன்றது தெரியல. ஸோ இதனால நாங்க மக்களை வந்து பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். சொன்ன மாதிரி ஆல்ரெடி 1.5 மில்லியன் பீப்புள் வந்து இந்த கண்ட்ரி விட்டு வெளியே போயிட்டாங்க. இருக்கிற பீப்புள்ஸ் வந்து நாங்க கண்டிப்பா பாதுகாத்தே தீரணும். ஸோ அதனால வந்து பில்டிங்ஸ் கான்சென்ட்ரேட் பண்றத விட நாங்க மக்கள் மேல கான்சென்ட்ரேட் பண்றோம். ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆனாலும் இதுல இருந்து நாங்க மேல எழுந்து வர்றதுக்கு சில ஐடியாஸ் எல்லாமே வச்சிருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு NFT அந்த நாட்டோட NFT வந்து சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்கு வர்றாங்க. அது போக பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் ஆனாலும் அதை வந்து திரும்ப பில்ட் பண்றதுக்கு இப்போ மாடல் மேக்கிங் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து இன்னொரு சைட்லயும் போயிட்டு இருக்குது. அந்த வார் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் வந்து அவங்களோட ப்ரொபோசலை வந்து கவர்மெண்ட் கிட்ட வைப்பாங்க அப்படின்றத வந்து ஆஸ்லே சொல்றாங்க. அது போக அந்த ஆஸ்லே வந்து நார்மலா எல்லார்ட்டையும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எல்லாமே டொனேட் பண்ணுங்க. டொனேட் பண்றது வந்து வெறும் மணி மட்டும் நீங்க டொனேட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது, உங்களோட ஐடியாஸை வந்து நீங்க டொனேட் பண்ணலாம். அந்த கண்ட்ரி மக்கள்கிட்டயே வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க உங்க ஐடியா டொனேட் பண்ணலாம். அதாவது கண்ட்ரியை டெவலப் பண்றதா இருக்கட்டும், கண்ட்ரியை பாதுகாக்கிறதுக்கா இருக்கட்டும், என்ன ஒரு விஷயம்னாலும் நீங்க டொனேட் பண்ணுங்க அப்படின்றத வந்து இந்த ஆஸ்லே சொல்றாங்க. அண்ட் இது போக பாத்தீங்கன்னா, அந்த கண்ட்ரி என்னதான் நாங்க அடி வாங்கினாலும் திரும்ப எந்திரிச்சு வருவோம், அதுக்கான பிளான் எல்லாமே வச்சிருப்போம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மோட்டிவேட்டடா தான் இருக்கு. இதுல மேஜரா பாதிக்கிறது வந்து காமன் பீப்புள் தான். ஏன்னா இந்த வார் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட எக்கனாமி எந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. ஏகப்பட்ட பேர் வந்து ஜாப்ஸா இருக்கட்டும், அவங்களோட ஷாப்பா இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆச்சுன்னா அதை எப்படி இவங்க சரி கட்ட போறாங்க அப்படின்றது எல்லாமே தெரியல. பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட வந்து உக்ரைன் இருக்காங்க, அதான் அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சோ இவ்வளவு அந்த வீடியோ. வேற ஏதாவது டாபிக் பத்தின இன்ஃபர்மேஷன் வேணா என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்கிட்ட பர்சனலா கேட்கணும் இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ நீங்க வந்து கூட என்ன கேட்கலாம். அண்ட் உங்களோட கொலீக்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஒரு சிட்டியே வந்து கம்ப்ளீட் மோட்டிவேட்டா இருக்கு. ஆக்சுவலா ஆர்கிடெக்சர் ஃபீல்டுல வந்து இதை மோட்டிவேட்டடா சொல்றது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லாவும் இருக்குது. ஏன் அப்படின்னா, பொதுவாக வந்து ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட் இதை சொல்லுவாங்க இந்த மாதிரி என்ன வேணாலும் அடிச்சாலும் நாங்கள் திரும்ப வந்துருவோம் அப்படின்றத. அவங்க தான் வந்து டோட்டல் கண்ட்ரியை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ அதை தாண்டி வந்து அந்த கண்ட்ரியோட ஆர்கிடெக்ட் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி சொல்றாங்கன்றது வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் சேம் திங் வந்து மோட்டிவேட்டடாகவும் இருக்குது. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் ஆர்கிடெக்ட் லிங்கேஷ்.